மீனாட்சி, கொஞ்சம் கா இன்னும் போலையா? ஏய், என்ன இன்னும் நீ வடகத்தை காய போடாம இருக்க? இந்தா எடுத்துட்டு போ. ஏ, அறிவு இருக்காடி உனக்கு? இந்நேரம் மாவெல்லாம் கீழே கொட்டிருக்கோம். உனக்கு என்னாச்சு? மூளைகில குழம்பி போச்சா? இத கொண்டு போய் மேல காய வச்சுட்டு வான்னு சொன்னேன், அதை செய்யாம அப்படியே குத்துக்கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க. என்னடி ஆச்சு உனக்கு? சோறெல்லாம் ஒழுங்கா தானே சாப்பிடுற? இங்க உனக்கு எந்த குறையும் இல்ல. அப்புறம் என்ன சொல்ற, வேலையை ஒழுங்காவே செய்ய மாட்டியா நீ? அவ்வளவு திமிர் ஏறி போச்சு உனக்கு. ஏய், உன்னதானே கேட்டுட்டு இருக்க, ஏதாவது பதில் சொல்றியா? சித்தி, என்ன சித்தி, எதுக்கு இப்படி அவங்களை போட்டு திட்டிட்டு இருக்க? எதுக்கு திட்டுறேனா? இந்த வடக மாவை போய் மேல மொட்டை மாடியில காய வச்சுட்டு வாடின்னு சொன்னதுக்கு போகாம இங்கே நின்னுட்டு இருக்கா? இந்த மாவை கீழே வேற கொட்ட பார்த்தாடி. சரி விடு சித்தி, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. மொட்டை மாடியில இந்த வடக மாவை காய வைக்கணும், அம்படி தானே? நான் காய வைக்கிறேன், குடு. அஞ்சலி அக்கா, நீங்க உட்காருங்க. இவ மகாராணி, நீ இந்த வீட்டு வேலைக்காரியா? அவகிட்ட பாத்திரத்தை குடுறி, அவளே போய் காய வைக்கட்டும். சித்தி, ஏன் சித்தி, ஒரு சாதாரண விஷயத்துக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நானும் அக்காவும் சேர்ந்து இத காய வைக்கிறோம், நீ போ. எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யணும், சும்மா எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுட்டு. என்னக்கா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு புரியுதுக்கா, நான் உங்களை ரொம்ப கோவமா திட்டேன். அந்த பதட்டத்துல நீங்க சித்தி சொன்ன வேலைய செய்யாம போயிட்டீங்க, அதானே? இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வாங்க, கொஞ்ச நிறைய ரூம்ல உட்காந்துட்டு அப்புறம் போய் காய வைக்கலாம். இல்ல வேண்டாம். அட வாங்கக்கா. வாங்க உட்காருங்கக்கா. அட உட்காருங்கக்கா. அக்கா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பெட்டியை யார் தொட்டாலுமே எனக்கு பிடிக்காது, ஏன்னா அதுல அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இல்ல, நான் வேணும்னே அந்த பெட்டியை எடுக்கல. இல்லக்கா, எனக்கு புரியுது, நீங்க தெரியாம தான் எடுத்திருப்பீங்க. இருந்தாலும் இனிமே இந்த பெட்டியை தொடாதீங்க, அப்புறம் நான் திட்டினதுக்கு மன்னிச்சிருங்க.